ஹலோ நாம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உலகத்துலேயே ரொம்ப வித்தியாசமாக பதினோரு பறவைகளை பார்க்க போகிறோம் இந்த பறவைகளை பார்க்க ரொம்ப அழகாகவும் பார்க்க ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த பறவைகளை பார்க்க நம்ம சாதாரண பறவைகள் மாதிரி இருக்கிறது ரொம்ப யூனிக்காக இருக்கும் நம்ம பதினோராவது இடத்துல பார்க்க போகிறது கேக்கப்போ இந்த கேக்கபோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வகையான பறவை இந்த பறவையை பார்க்கறதுக்கு ஒரு ஆந்த மாதிரியே இருக்கும் ஒரு கிளி மாதிரி இருக்கும் இதை வந்து ஒரு ஒரு வகையான பேரத்தோட குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த பறவை பார்க்க முகம் பார்க்க ஒரு ஆந்த மாதிரி இருக்கணும் இது உதம்புல இருக்கிற ரக்கைகளில் கலர் பார்த்திங்கன்னா கிளிகள் மாதிரி இருக்கும் இதோட அழகு பார்த்திங்கன்னா ஒரு கிளியோட அழகு போலவே வளைஞ்சிருக்கும் இது கண்கள் பார்த்திங்கன்னா ஆந்தையோட கண்கள் போலகும் அதான் அதான் சொல்லப்போனால் ஆந்தையும் கிளியும் சேர்ந்த ஒரு கலவையான பறவை இந்த பறவையால் பறக்க முடியாது இதுக்கு ரக்கை இருக்குது ஆனால் இந்த பறவையால் பார்க்க முடியாது பார்க்க முடியாத பறவைகள் இந்த உலகத்தில் நிறையா இருக்குது உலகத்துலேயே பெரிய பறவையான ஆஸ்திரிச்சாலுக்கு கூட பார்க்க முடியாது அது கால்கள் ரொம்ப நீளமாக இருக்கும் ஆனால் இந்த கேக்க போபோது பார்க்க அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது ஆனால் இந்த கேக்க போதால் ஏன் போல பார்த்தீங்கன்னா ரத்தம் இருந்து பார்க்குறதுக்கு காரணம் ஒன்றே வந்து இந்த பறவை ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நம்ம ஒன்பதாவது பார்க்க போது ரிப்பன் டெய்ல் அஸ்ட்ராஃபியா இந்த ரிப்பன் டெய்ல் அஸ்ட்ராஃபியா பார்க்குறதுக்கு ஒரு காக்கா மாதிரி இருக்கும் ஆனால் அதோட கலர் பார்த்திங்கன்னா பாதி கருப்பாகவும் முன்னாடி கொஞ்சம் நியான் கிரீன் கலரில் இருக்கும் இது வால் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிப்பன் மாதிரி வந்திருக்கும் இது ரொம்ப வித்தியாசமான பறவை லிஸ்ட்டில் இது வந்திருக்கு இந்த பறவை பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட வால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலரில் வந்திருக்கு இந்த குருவி பார்த்தீங்கன்னா அதோட வால்லாம் யூனிக்காக தெரியுமே அந்த வால் மட்டுமே ரொம்ப இந்த பறவையோட உதம்போதுமே அந்த வால் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது குருவி குடும்பத்தை சேர்ந்தது நம்ம ஒன்பதாவது பார்க்க போகிறது பிளாக் ரூஸ்டர் இந்த பிளாக் ரோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு வகையான சேவல் குடும்பத்தை சேர்ந்தது தான் நம்ம பொதுவாகவே சேவல்களை பார்த்துருப்போம் அது தொந்தை பகுதி வெள்ளையாவோ உதம்பு பகுதி ப்ரௌனாகவும் இல்லை சில சேவல் பார்த்திங்கன்னா பாதி கருப்பாக பாதி வெள்ளி இல்லை சில சேவல் பார்த்திங்கன்னா வெள்ளையாகவே இருக்கும் ஆனால் இந்த சேவல் பார்த்திங்கன்னா உதம்பு முழுக்க கருப்பாக இருக்கும் ஈவன் அதோட கூட கருப்பாக தான் இருக்கும் அது ரத்தம் கூட சில கருப்பாக தான் இருக்கும் இதோட கால் பகுதி ரக்கை கொண்டை கண் எல்லாம் கருப்பாக இருக்கும் நிறைய பேர் இந்த சேவலை உணவுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க நம்ம எத்தாவதாக பார்க்க போகிறது பார்நோல் இந்த பானவுள் பார்த்தினா ஒரு ஆந்தை வகையே சேர்ந்தது இந்த பானோல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பானோல் ஃபேஸை ஒரு ஹார்ட் மாதிரிக்கும் ஒரு இதய பதிவில் இந்த பானோல் பார்த்திங்கன்னா அதிகமாக பெட்சாக வளர்க்குறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு செய்தி அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணாங்க அந்த காலத்தில் இப்போ கிடையாது இந்த பானோல் பார்த்தீங்கன்னா அதிகமாக காற்று பகுதிகளில் வாழும் இந்த பானல் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் சில பானல் ஆரஞ்சு கலர் ப்ரோ கோல்டு கலரில் இருக்கும் நம்ம ஏழாவதாக பார்க்கும்போது லாங் வேதில் அம்பிரலா பேர்த் இந்த லாங் வெதில் அம்பிரலா பேர்த் பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து ஒரு அம்பிரலா பேர்த் குதும்பத்தை சேர்ந்தது அதாவது இந்த அம்பிராலர் பேர்த் பார்க்கறதுக்கு அது மண்டை பார்த்தீங்கன்னா ஒரு கொடை ஷேப்பில் இருக்கும் அதனால அது அம்பிரலா பேர் வந்துச்சு இது லாங் வேதில் ஏதாவது தொண்டை பார்த்து கீழே அப்படியே ஒரு வேத்தல் கீழே அப்படியே தூங்கும் இது பார்க்கறதுக்கு ஒரு காகங்கள் மாதிரி இருக்கும் ஆனால் இது காகம் கிடையாது இது பார்த்திங்கன்னா ஒரு லாங் பட் நம்ம ஆறாவதாக பார்க்க போது ஹோ தட் பித்து ஹோய் ஹூதல் பித்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மைனா மாதிரி இருக்கும் ஆனால் இது பார்க்க ஆரஞ்சு கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் இருக்கும் இந்த ஹூதல் பித்தை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் வித்தியாசமாக தெரியாது ஆனால் இந்த பறவை இந்த லிஸ்ட்டில் வந்த காரணம் என்னென்னா இந்த பறவை தற்காத்ததுக்காக விஷத்தை செலுத்தும் அதாவது இந்த பறவை உதம்பு முழுக்க விஷம் அது தொட்டாலே விஷம் ஏறும் அதனால் இது கால் பகுதி பூச்சி தான் நிறைய பேர் இந்த பறையை தூக்குவாங்க நாம் அஞ்சாவதை பார்க்க போகுது ரைனோசராஸ் ஹார்ன்பில் இந்த ரைனோசராஸ் ஹார்ன்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ன்பில் வகையான பறவை குடும்பத்தை சேர்ந்தது இந்த ரைனோசராஸ் ஹார்ன்பில் பார்க்க உதம்பு முழுக்க கருப்பாக்கும் அது அழகு பகுதி மட்டும் ஆரஞ்சு கலரோ எல்லோ கலரோ ஒயிட் கலராக இருக்கும் இந்த ஹார்ன்பில்லையே வித்தியாசமான பரி லிஸ்ட்டில் வந்திருந்தால் இது மேலே இருக்கிற அந்த தந்தம் தான் இது ரைனோசாரஸ் பேர் வந்ததுக்கு காரணமே அந்த தந்தம் தான் ஏன்னா காந்தா மிருகத்துக்கும் அந்த ஹாரன் இருக்கும் இதுக்கும் அந்த ஹாரன் இருக்கும் அந்த ஹாரன் பார்க்க மூணு அளவுக்கு மாதிரி இருக்கும் நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது என்னன்னா துராக்கோ இந்த துராக்கோ போது பார்த்தீங்கன்னா ஒரு கிளி மாதிரியாக இது வந்து கிளி கிடையாது இந்த துராக்கோ போது பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் பாதி உதம்பு பச்சை கரிலையோ பாதி வந்த ரெட் கலர் ரக்கையோ தான் இருக்கும் சிலதும் ஃபுல்லாகவே பச்சை கலரில் இருக்கும் இந்த துறக்கப்பரிய வித்தியாசமான லிஸ்ட்டில் வந்துனா இது இந்த மந்தை தான் இது மந்தை பார்க்க ஏதோ ஒரு ஸ்பைக் மாதிரி இருக்கும் இது பார்க்க ஒரு கிளி மாதிரி இந்த வந்து அதிகமாக பெத்தனி மரிசாக யூஸ் பண்ணுறாங்க சில நாடுகளில் நம்ம மூணாவது இடத்துல பார்க்க போகிறது ஹோவாட்சின் இந்த ஹோவாட்சின் பறவை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மயிலோடய மந்தையும் காகம் உடம்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும் கொந்தைய பார்த்திங்கன்னா கோழி வர கொந்தை மாதிரியே இருக்கும் இந்த பறவை பார்த்திங்கன்னா அதிகமாக காதுகளில் இருக்கும் ட்ரைன் ஃபாரஸ்ட்டில் இந்த பறவை வந்து ஸ்கங்கு வந்து சில இடத்துல சொல்கிறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் துராக்கோ ஒரு பறவை பறவை பார்த்தோம்ல அந்த பறவை மாதிரி இந்த பறவை இருக்குது நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கிங் ஆஃப் சாக்சனி அணி பேர்த் ஆஃப் பேரடைஸ் இந்த பறவை அது பெரிய ரொம்ப லென்த்தாக இருக்குது ஆனால் இந்த ஏற்ற மாதிரி இந்த பறவை ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இந்த ரத்தவால் குருவிலாம் பார்த்துருப்பீங்க அந்த குருவி கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு வால் மாதிரி தொங்கும் ரிப்பன் மாதிரி ஆனால் இந்த குருவிக்கு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு மந்தையில் ரெண்டு பக்கமும் ஒரு ரிப்பன் மாதிரி தொங்கும் இது அது வளர வளர அது ரொம்ப பெருசாகினே போகும் இதே கிங் ஆஃப் சாக்ஸ் அண்ட் யுவர்ஸ் ஆஃப் பேர் வந்துச்சு தெரில அப்புறம் இந்த பறவைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக காதுகளையும் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லேயும் இருக்கும் நம்ம முதல்ல பார்க்க போகிறது கோல்டியான் ஃபின்ச் இந்த கோல்டியா ஃபின்ச் பார்த்தீங்கன்னா ரெயின்போ பார்ட்ஸுங்கிற வகையை சேர்ந்த ஒரு பறவை இந்த கோலியா ஃபிஞ்சு பார்க்க ஒரு ஒரு கிளி மாதிரியே இருக்கும் கிளின்னு சொல்ல முடியாது ஒரு குருவி மாதிரி இருக்கும் ஏன்னா கிளி பார்த்தீங்கன்னா அழகும் வளைஞ்சிருக்கும் இது பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸில் இருக்கும் மஞ்சள் கலர் வயலட் கலர் க்ரீன் கலர் ப்ளூ கலர் ரெட் கலர்னு ரொம்ப விதவிதமாக இருக்கும் இது அதிகமாக பெட்சா நிம்மலாக யூஸ் பண்ணுறாங்க இந்த பறவையோட முகம் கூட எல்லா பறவைக்கும் ஒரே கலர் இருக்காது வேறு வேறு கலர்களில் இருக்கும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்